தமிழ் சினிமாவோட கேங்ஸ்டர் யாருன்னா நான் சொல்லுவேன் அஜித் சார் தான் அப்படின்னு. ஏன் ப்ரோ கேங்ஸ்டர் பாட்டு வந்திருக்கு அதுக்காக நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி எதாவது பேச பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டால், அதுக்கான ரீசன்ஸை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இந்த கேங்ஸ்டர் லிரிக் பிரேக் டவுன் சொல்கிறேன் வாங்க. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். எஸ் எனக்கு புரியுது, இது ஜஸ்ட் லைக் திட்டு ஒரு லிரிக் பிரேக் டவுன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தால் கூட சில பேர் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு ஏராளமாக இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் தமிழ் சினிமாவோட கேங்ஸ்டர் அஜித் சார் தான் அப்படின்னு. அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே நீங்களாம் ஆர்வமாக இருப்பீங்க. அதுக்கு சின்னதாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்க ஒரு கட்சியோட அவங்க மீட்டிங்கில் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற மீட்டிங்கில் அந்த ஏரியா ஃபுல்லாக மீன்ஸ் அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக அவங்களோட கட்சி ஆட்கள் வெறித்தரமாக தொண்டர்கள் இருக்க அந்த மேடையில் ஏறி அவங்களுக்கு எதிராக அவங்க சேர செயல்கள் சரியில்லை அப்புடின்னு சொல்கிற தைரியம் தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகர்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை. அதை முத முதல்ல வெளிப்படுத்தினவர் அஜித் சார் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன் தமிழ் சினிமாவோட கேங்ஸ்டர் அஜித் சார் தான். அதோட வெயிட்டான மேட்ரு என்ன அப்படின்னா, எஸ் அதே ஆளுங்களோட ப்ரொடக்ஷனில் அந்த மாதிரி கெத்தாக பேசிட்டு திரும்பி அதே ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான தைரியமே அஜித் சார் முன்னதாக இருக்குது. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, எஸ் நான் என்னோடய குணத்தை மாற்றிக்க மாட்டேன், இது என்னோடய குணம் தான் நான் ரொம்ப சரியாகவே இருக்கேன், தேவை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வாங்க நான் என் குணத்தை மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ அதனால தான் சொன்னேன் தமிழ் சினிமாவோட கேங்ஸ்டர் அஜித் சார் தான். சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பொதுவான இண்டஸ்ட்ரியாக இருக்கணும், அதுக்கு ஒரு வழிகாட்டு கிடையாது. மற்றபடி வழக்கம் போல் ஒரு பாட்டு அப்படின்னாலே அதுக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கேங் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாட்டோட ஆரம்பத்தில் வந்து பிபி சவுண்ட் விடுதில்லை. ஸோ அந்த சவுண்டை வச்சுட்டு ட்ரோல் பண்ணுறாங்க. லிட்டலி எனக்கு அவங்கள பார்த்தா சிரிப்பு தாங்க வருது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பாட்டோட வெயிட்டு புரியலை, இந்த லிரிக்கோட வெயிட்டு புரியலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் பார்த்த பாடல்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா கூட வாரிசு துணிவு இது ரெண்டுலேயுமே ஒவ்வொரு பாடல் வர வர ஒவ்வொரு பாடத்தோட வெயிட் ஏறிட்டே போகுது. ஸோ அந்த வகையில் இந்த பாடல் கேங்ஸ்டர் பாட்டு சம்திங் அது வேறங்க. நீங்கள் லிரிக்லாம் தெளிவாக கேட்டிங்களான்னு எனக்கு தெரியல, வேற மாதிரி இருக்குது. இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, வாரிசுக்கு ஒரு தீ தளபதி அப்படின்னா இங்கே துணிவுக்கு ஒரு கேங்ஸ்டர். எஸ் இந்த பாட்டை கேட்குறப்ப நமக்கு சம்திங் வேறு ஒரு வைப் உருவாதுங்க. ஏன்னா இது ஒரு கேங்ஸ்டர் பாட்டு அப்படின்னு நீ பாட்டை மட்டும் கேட்டு போயிட்டீங்க அப்படின்னா சம்திங் வேறு. ஆனால் இந்த பாட்டோட லிரிக்குள்ள டீப்பாக போனீங்க அப்படின்னா இன்னுமே இந்த படத்தில் அஜித் சாரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாகவே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. என்ன அப்படின்னா சில பேர் சொல்கிறாங்க இது வந்து மங்காத்தா மாதிரி அஜித் சார் வந்து டார்க்காக இருக்க போகிறாரு அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து புதுசாக எனக்கு உதயம்லாம் ஆகலை, நான் இந்த லிரிக் வச்சு தான் கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா, இதில் ஒரு ரெண்டு லிரிக் வருதுங்க. எஸ் அந்த பெத்த பெண்ணை காக்கும் அப்பனும் கேங்ஸ்டர், தாலாட்டும் தாய் சீரும் போதும் கேங்ஸ்டர் அப்படின்னு வருது. ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு அப்பா அம்மாவோட அந்த அன்போட வெளிப்பாடை கேங்ஸ்டராக ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப, இது ஒரு கதாநாயகன் பாட்டை பாடுற இன்ட்ரோ சாங்காக வர்றப்ப இவரோட கேரக்டர் ரொம்ப டார்க்காக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா மங்காத்தால் பார்த்துருப்போம், அது சம்திங் ஒரு வேறு மாதிரியான டார்க்கான ஒரு கேரக்டர். அது ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், அதுக்கான கோல்மே இருக்கும். அந்த பொண்ணோட அப்பாவை லாக் பண்ணி அந்த பொண்ணு மட்டும் தூக்கி போட்டு அந்த பொண்ணை பார்க்குறப்போ அந்த அம்மா போட்டு போயிட்டே இருப்பாப்பில். அதை தாண்டி ஒரு பெண்ணை கூட மீன்ஸ் அந்த பொண்ணு ரொம்ப தப்பான வேலை பண்ணுவாள். ஸோ அந்த பொண்ணை ஹக் பண்ணி ஷூட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வார்த்தை கூட சொல்லி திட்டிட்டு போவாப்பில. ஸோ அந்தளவுக்கு அது பயங்கர டார்க்கான ஒரு கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் அஜித் சார் கொஞ்சம் இவருக்குமான நியாயங்களும் இருக்குது, இவர் ஒரு நியாயமான மனிதர் தான் அப்படிங்கிறது இந்த வரிகள் சொல்லுது. சீண்டுனா சிரிப்பவன். எஸ் இந்த முதல் வரையிலே வந்து நமக்கு ஒரு பயம் வருதுங்க. என்ன அப்படின்னா, எஸ் எல்லோரும் சீன்னா கோவப்படுவாங்க அல்லது என்ன பண்ணலாம் அவனை அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் தன்னோட சீன்றப்ப சிரிக்கிறாங்க அப்படின்னா இருக்கலையே டேஞ்சரான பீப்புள் அவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் அஜித்தோட கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. இந்த லிரிக்லாம் பார்க்குறப்ப இது ஜஸ்ட் படத்தோட கனெக்ட் ஆன மாதிரி தெரியல. எப்படி தீ தளபதி விஜய் சாரோட அந்த கேரக்டர்லாம் பேஸ் பண்ணி லிரிக் எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் முழுக்க முழுக்க அஜித் சாரோட ஒரிஜினல் கேரக்டர்லாமே வந்து அந்த ரிலேட் பண்ணி எழுதியிருக்காங்க. சுயவழி நடப்பவன் சரித்திரம் படைப்பவன். சுயவழினா அந்த உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நான் கொடுத்த வேகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த ஒரு ப்ரெஷருக்காகவும் தன்னோட ஐடியாலஜியை மாற்றிக்கிற நபரே அவர் கிடையாது. ஸோ சுயவழி நடப்பார், சுயவழியாக நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரித்திரம் படைக்க முடியும். பகைவனுக்கு இறக்கப்பட்டு பணிஞ்சு போகிற துணிவு கொண்டு. ஸோ இதுவுமே ரொம்ப பயங்கரமான வரிகள் தாங்க. ஏன் அப்படின்னா, எஸ் இங்கே ஒருத்த ஃபீல் பண்ணிட்டு பணிஞ்சு போகிறான் அப்படின்னா அது பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இந்த வரியில் பார்த்தீங்க அப்படின்னா பகைவனுக்கு இறக்கப்பட்டு பணிஞ்சு போகிற துணிவு. ஓகே நீ பொழைச்சி போனா வேற, நீ நினைக்கிற ஆள் கிடையாது, நீ இத்தனோடு நினச்சிட்டு வந்து என்கிட்ட தொந்தரவு பண்ணிருக்கான், நான் வேற நான் பிளாஸ்ட் ஆனேன் அப்படின்னா நீ தாங்க மாட்டேன். ஸோ உனக்கு நீ இருக்க உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது பொழைச்சி போ அப்படிங்கிற மாதிரி பகைவனுக்கு இறக்கப்பட்டு பணிஞ்சு போகிற துணிவு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இந்த படத்தில் அஜித் சாரோட கேரக்டர் அது மீன்ஸ் அவங்க இப்படி அவர் வந்து வர்ணனை கொடுக்க நமக்கு இந்த படத்தின் மீதான ஆர்வம், இந்த ஏகே அந்த கேரக்டர் மீதான ஆர்வம் ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குங்க பர்சனலாக எனக்கு.
எஸ் நம்ம சொன்ன மாதிரி அஜித் சார் வந்து ரொம்ப டார்க்கான, ஐ மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவ் ஷேடான கேரக்டர் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த வரிகள் தான் உதாரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா நீதி காக்கும் நேர்மை கொண்டவன் அப்படிங்கிறாங்க, அநீதி கண்டு பொங்கி எழுவன் கேங்ஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னா ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் தான் பண்ணுவான், அவனுக்கு சுயலாபத்துக்காக எக்ஸ்ட்ரீம் எந்த வேலை வேணால் பண்ணுவானே தவிர அவனுக்கு நீதி நேர்மை நியாயம்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி இருக்கப்போ இங்கே இந்த வரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீதி காக்கும் நேர்மை கொண்டவன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு கேங்ஸ்டர்கிட்ட நீதி காக்கும் நேர்மை இருக்கு அப்படின்னா அவன் சம்திங் அவனோட பாஸ்ட்டில் ஒரு நேர்மையான கேரக்டராக இருந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிசாஸ்டரில் இந்த மாதிரி ஒரு கேரக்டராக மாறி இருக்கணும், ஆனால் ஸ்டில் நான் கேங்ஸ்டராக மாறினாலும் எனக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்குது, நான் நீதி நேர்மையாக தான் இருப்பேன் அப்படிங்கிறத இந்த வரியில் சொல்கிறாங்க. பெத்த பொண்ணை காக்கும் அப்பனும் கேங்ஸ்டர் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு வரி வருது என்னன்னா தாலாட்டும் தாய் சீரும் போதும் கேங்ஸ்டர்ங்கிறப்ப இதெல்லாம் மீமா போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது அம்மா பாசமா இருக்குமோ ஒருவேளை வலிமை மாதிரி இருக்குமோ அப்படிலாம் போறாங்க. ஆனா ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த லிரிக்கோட வெயிட் புரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ் சினிமாவில் இதுவரைக்குமே யாருமே ஒரு அப்பாவையும் அம்மாவையும் அவங்களோட பாசத்தையும் கேங்ஸ்டர்க்கு ஈக்குவலாக ஒப்பிட்டதே கிடையாது. மீன்ஸ் அவங்க வந்து பாவப்பட்டவங்க, வேறு வழி இல்லாமல் அங்கே அவங்க பிளாஸ்ட் ஆகிறாங்க அப்படி தான் அந்த கேரக்டர் காமிப்பானே தவிர அதில் ஒரு திமிர் இருக்குது. கேங்ஸ்டர்கள் முழுக்க முழுக்க அவன் அவன் சார்ந்த விஷயங்களுக்காக சுயநலத்துக்காக அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பான். கோல் என்ன அப்படின்னா தான் மேலே இருக்கணும், அதிகாரம் தனக்கு இருக்கணும், காசு இருக்கணும், அவ்வளோதான் அவங்களோட கோலாக இருக்கும். ஆனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க பிள்ளை மீதான அந்த பாசம் அப்படிங்கிறது இருக்குல்ல அது இதுக்கெல்லாம் மேலடா அப்படிங்கிறத இந்த வரியில் சொல்ல வராங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரோல் பண்ணுறவங்க புரிஞ்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணணும். நம்பிக்கை இழக்காமல் போர் தொடுப்பவன் ஏன் அப்படின்னா நம்பிக்கை இழக்காமல் வாழ்க்கையில் வாழ்கிறவன் அப்படின்னா அந்த லெரிக்கு வந்து ஓகே ஒரு சாதாரண ஆளுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் நம்பிக்கை இழக்காமல் போர் தொடுப்போம்னா போர் அப்படின்னு வந்துச்சுனாலே அதில் அந்த ஹோப் தாங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் ஜெயிக்கிறோம் தோக்குறங்கிற தாண்டி அந்த 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 போரை கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிறது எங்கே அந்த புள்ளி ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த கேரக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்பிக்கை இழக்காமல் போர் தொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கேரக்டர் வந்து கதையில் எங்கே டவுன்ஃபால் ஆனாலுமே அவர்கிட்ட அந்த கான்ஃபிடன்ட் அப்படிங்கிறது எந்த பாயிண்ட்லையுமே குறையாது அப்படிங்கிறத இந்த லிரிக்கில் சொல்ல வராங்க. குறிப்பாக அஜித் சாரை பேச வச்சு இங்கே ஒரு டீம் இயங்குது அப்படிங்கிறது இந்த கதையில் இயங்குது அப்படிங்கிறத வந்து விஷயம் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். அந்த டீம் எந்த ஒரு பாயிண்ட்லையும் டவுன் ஆனால் கூட இவருக்கு இவரோட கான்ஃபிடன்ட் லெவல் எங்கேயுமே குறையாது அப்படிங்கிறத இந்த லிரிக் மூலமாக சொல்ல வராங்க. கடைசி நிமிடம் வரை கரம் கொடுப்பவன். ஏன்னா மற்ற படங்கள்லாம் பார்த்திங்க இந்த மாதிரி கேங்ஸ்டர் ராபரி படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து அவன் நினச்ச விஷயத்தை அடையிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவான். தான் கூட இருக்க ஆட்கள் கூட கலட்டி விட்டுட்டு ஓகே இப்போ டிசாஸ்டர் ஆயிடுச்சுனா ஓகே நம்ம இப்போ எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற வேலை தான் அவனோட அல்டிமேட் கோலாக இருக்கும். ஆனால் இங்கே வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடைசி நிமிடம் வரை கரம் கொடுப்பவன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் நான் முதல்ல சொன்னேன். இந்த கதையில் அஜித் சாருக்கு ஒரு நாம்ஸ் இருக்குது, அவர் நேர்மையான ஆளாக தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த வரியும் ஒரு உதாரணம். ஸோ அதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்க, இந்த படத்தோட இந்த பாடலோட வரிகள்லாம் கேட்க கேட்க நமக்கு இந்த கதாபாத்திரம் மீதான ஆர்வம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ரொம்ப பயங்கரமாக எழுதியிருக்காங்க. வன்முறை தெரிந்தும் கண்ணில் அமைதி கொண்டவன். அவனுக்கு தெரியும்டா வன்முறைனா எப்படி இருக்கும், அது எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படிங்கிறது அவன் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கப்போவுமே அவன் அமைதியாக இருக்கான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு பயங்கரமான டேஞ்சரஸான ஆளாக இருக்க முடியும். சம்திங் இந்த படத்தில் ஏதோ வெயிட்டாக இருக்குங்க. ஸோ இந்த விஷயம் நாங்கள் இப்போ வந்து பீட்டு வந்துச்சுல. ஸோ இதைத்தான் நான் நிறைய பாடல்கள் தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக இந்த ஹீரோஸுக்கு பில்ட் கொடுக்குற சாங்கில் நான் மிஸ் பண்ணேன். என்ன தான் வந்து பயங்கரமான ஒரு டெரிஃபிக்கான மியூசிக் அங்கேருந்து இறக்குனாலுமே நம்ம ஆளுங்களுக்கு அந்த வைப் கொடுக்குறது வந்து இந்த என்னதுங்க அது உரியா அந்த உரிமை எஸ் உரிமை அதுதான். ஸோ அதை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. எஸ் இந்த பாட்டை கேட்குற எல்லாருக்குமே அந்த வைப் திம்முன்னு ஏறி இருக்கும். ஸோ எனக்கும் இந்த வைப் ஏறிட்டே இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் பாராட்டியானோம். ஷபீர் சுல்தான் லிரிக் எழுதி பாடியிருக்காப்புல, ப்ளஸ் அந்த தமிழ் லிரிக் கனெக்ட் ஆகுதுல. ஸோ அதெல்லாம் விவேகா எழுதியிருக்காப்புல. லிட்ரலி இவங்க ரெண்டு பேரும் இது இது இந்த படத்தோட பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லலாம். லிட்ரலி ஒரு ஒரு அஜித் சாருக்கான ஸ்டாண்டர்டான பாட்டை அவங்க வந்து ஒரு ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. துணிஞ்சா வெற்றி நம்மதே, இது ஏதோ ஃபில்லுக்காக போட்ட வரிகள் மாதிரிலாம் தெரிலங்க. நீங்கள் எல்லோரையும் பார்த்துருப்பீங்க, ஜெயிக்கிற மனுஷங்க எல்லாருமே சும்மாடி வீட்டில் உட்காந்துருக்காங்க, அமைதியாக இருக்காங்க, சேஃப் ஜோன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான வெற்றிலாம் தேடிலாம் வரவே வராது. எப்போ வெற்றி கிடைக்கும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கணும், துணிஞ்சு சில வேலைகளை பண்ணணும், மற்றவங்களோட நம்ம அவங்களால பண்ண முடியாத விஷயங்களை அவங்க பார்த்து பயப்படுற விஷயங்களை நம்ம இறங்கி தைரியமாக பண்ணணும், அப்போ தான் வெற்றி அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் இந்த வரிகள் சொல்லுது. பார் முடிவில் யார் பதிலடி தான், இனிமேல் பிரச்சனை எதுக்கு. ஸோ இது லிட்டரலி நீங்கள் ஏற்றிட்டாலும் ஏற்றுக்காட்டியுமே அஜித் சார் விஜய் சார் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க, சேர்ந்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை அவங்க வந்து ரிவீல் பண்ணிக்கிறாங்க. இது அவங்க பிளான் பண்ணுறதா இல்லை லிரிக் ரேட்டர் வந்து இந்த விஷயத்தை பண்ணுவோன்ட்டு பண்ணுறான்னு தெரியல. ஸோ இந்த வரிகளை நான் விளக்கலாம் சொல்ல மாட்டேன், நான் படிக்கிறேன், நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விளக்கம் புரியும். வா பதிலடி தான் தெரியுமடா, உனக்கு சம்பவம் இருக்குது. பார் முடிவில் யார் பார் முடிவில் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் விஷயம், நீங்களே இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிங்க, நான் சொன்னால் இஷ்யூ ஆக்கி விட்டுருவாங்க.
அச்சத்தை விலக்கி உச்சத்தை பிடிச்சி தடைய உடைச்சு பயத்தை சிரிச்சு ஊருக்குள்ள உள்ள மொத்த பையபுள்ள எதிர்த்து நிக்கட்டும். அதான் சொல்றேன், இந்த பாட்டு சம்திங் மேஜிக்ங்க, வேற மாதிரி இருக்க போது. நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இது விஷுவல் எப்படி, ஏன்னா இது நமக்கு வந்து எதிர்பார்த்து டவுன் ஃபால் ஆகும்னா நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா இந்த பாட்டுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க, விஷுவல்ல, ஆர்ட் ஒர்க்ல, லைட்டிங்ல, கோரியோல, கல்யாண மாஸ்டர்லாம் மிரட்டி விட்டுருக்காரு. அது யார் டாட்டுங்க? அது மைக் டேசன். மைக் டேசன் டாட்டுலாம் போட்டுட்டு பர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. ஒரு பாட்டுக்கள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இதே பாட்டுக்கு விஷுவலில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது சம்திங். அது நம்ம இப்போ நம்ம பார்க்குறத விட வேறு மாதிரி தான் இருக்க போகுது. அதோட ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஓகே. நான் ஒரு இன்டர்வியூலாம் பார்த்தேன், எனக்கு இப்போ இந்த படத்தில் வர போகிற அப்டேட்டில் யாரெல்லாம் டெக்னீஷியாக ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்க கொடுக்குற எல்லா இன்டர்வியூ நான் பார்த்துருவேன். ஏன்னா நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த படங்கள் என்ன ஆகுது, எப்படி மோதிக்க போகுது அப்படின்னு. ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து டெக்னிக்கல் பர்சன் சொல்லியிருந்தாப்பில் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வந்து நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோம், மோக்கப் பாட் தான் நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு ஷாட் ஒன்று வச்சோம், ஃபைட் ஷாட்டு. அதில் வந்து 1:5 பிளான் பண்ணோம், ஆனால் அந்த 32 seconds எங்களால் அதை மேட்ச் பண்ண முடியல, அது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸோ ஒரு பர்சனை குறைச்சிட்டோம். ஸோ 1:4 அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அப்படிங்கிறப்ப இங்கே இந்த இதில் ஒரு அனிமேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, வா பதிலடி தான் தெரியுமாடா அப்படிங்கிற 2:28 வந்து அந்த லிரிக் வருது, சிஜியும் வருது. ஸோ அங்கே வந்து 1:4 ஐஸ்வரன் தனியாக நிற்கிறாப்புல இங்கே ஓடி வராங்க, நாலு பேர் ஓடி வராங்க கேங்ஸ்டர் மாதிரி. அவங்க வந்து கையில் செயின் வச்சிருக்காங்க, சைக்கிள் செயின் வச்சிருக்காங்க, ஒருத்தர் வந்து ராட் வச்சிருக்காப்புல. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற அடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு வந்து ஜா ப்ரோக் ஆகுது, அடுத்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பெல்லாம் நொறுங்கி போகுது, அடுத்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த சைடு அந்த ஸ்கல்லு ஓப்பனர் மாதிரியான ஒரு பஞ்ச் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீ வந்து இப்படி ப்ரோக் ஆகுது. ஸோ எஸ், எனக்கு தெரிஞ்சு இது படத்தில் ஒரு ஃபைட்டோட ஒரு சின்ன பார்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லிட்டலி இதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போது. நான் ஒரு ஆக்ஷன் வெரியன் அப்படிங்கிறனால எனக்கு லிட்டலி பாருங்க லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப ஆர்வத்தை உண்டாக்கியிருக்க இந்த பாடல். மற்றவங்க ட்ரோல் பண்ணுற மாதிரி என்னால் ஜஸ்ட் தாண்டிலாம் போயிட முடியாது. ஏன் அப்படின்னா எல்லா படத்தோட பாடல்களையும் டீட்டெயிலாக வரிகளாக உங்களுக்கு ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கேங்கிறப்ப, துணிவு படத்தோட பாடல்களில் இந்த பாடல் சம்திங் வேறங்க. நீங்கள் ஒரு தடவை பொறுமையாக ஹெட்செட் போட்டு இந்த வரிகளை ஃபீல் பண்ணி கேட்டு பாருங்கள். இது ஒரு ஸ்டாண்டர்டான பாட்டுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எஸ் இது அஜித் சாருக்கான பாடல் அப்படிங்கிறத தாண்டி இந்த பாடலில் பெத்த பொண்ணை காக்கும் அப்பனும் கேங்ஸ்டர், தாளாட்டும் தாய் சீரும் போதும் கேங்ஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது சாமானிய மக்களுக்கும் பொருந்தி போகிற வரிகள் எழுதியிருக்காங்க. நீ ஹீரோவாக மட்டும் பார்க்காத, இந்த பாட்டு வந்து ஹீரோக்கு மட்டும் கிடையாது, பார்த்துட்டு இருக்க உனக்கும் தான், நீ தான் ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் கேட்டதுக்கும் இப்போ இந்த லிரிக் பிளேடுக்கப்புறம் கேட்டதுக்குமான விளக்கம் உங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம எல்லாருமே கேங்ஸ்டர் தாங்க. ஆமாம், போராடிக்கிட்டு இருக்கோம்ல. ஆமாம். Who is this guy?